சர்வாதிகாரி வரும். அந்த சர்வாதிகாரி வாத்திலே அரிச்சந்திரன், அவருடைய மனைவி சந்திரமதி, அவருடைய மகன் ஒவ்வொரும் இருக்கிறார்கள். எனக்கு பணம் கொடுக்க வேண்டும். தங்களுக்கு அரிச்சந்திரன் கடங்காரனா? கடங்காரன். அவரிடத்தில் பணம் கொடுக்கிறாரோ இல்லையோ சிறிது பொய் வாங்கி வருவாங்க. சுவாமி, தங்கள் வார்த்தையை திருமேல் கொண்டு செல்கின்றேன் அரிச்சந்திரனிடம். ஒரே ஒரு பொய் தானே? உண்மைதான் சுவாமி. ஒரு தேல் கொட்டினால் ஒரு மனிதனால் தாங்கவே முடியாது. அதுவே 1000 தேல் கொட்டினால் அவருடைய உயிரே போய்விடும். அப்படி தொல்லை கொடுத்து அவரிடத்தில் ஒரு பொய்யை பெறுகிறேன். கண்டிப்பாக வாங்கி வர வேண்டும். விஸ்வாமித்திர மகமணி ஒரு அனுப்பிய ஆள் நான். தங்களுக்கு தங்களிடத்தில் பொன்பொருள் பெற்று வருவதாக என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். ஒரு மண்டலமா? அதுவரையில் நான் தங்களோடு இருக்க வேண்டுமா? ஐயா, நீங்கள் பின்னே வாருங்கள். வந்தவுடனே கொடு என்றால் எப்படி கொடுக்க முடியும்? எங்காவது செல்ல வேண்டும், யாரிடத்திலாவது அணுக வேண்டும், பிறகுதானே ஏற்பாடு செய்ய முடியும். பொன்பொருள் தந்தால் போதும், எங்களோடு வந்தால் போதும். Yeah.
என்னால் நடக்க முடியவில்லையா? முன்னிலையும் நடந்து என்னால பழக்கமே இல்ல. பஞ்சனிலே படுத்துறீங்கத்தான் எனக்கு பழக்கம். அதுக்கு என்ன